ருத்ராஜ் வெறியாட்டம் ஆஸ்திரேலியா வரலாற்று படுதோல்வி. மீண்டும் நம்பர் ஒன் இடம் பிடித்த இந்தியா. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு அணிக்கு எதிராக 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா. இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. ஆஸ்திரேலியா அணி 50 ஓவர்களின் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 276 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த போட்டி நடந்த மொஹாலி ஆடுகளத்தில் சாசிங் செய்வது எளிது என்பதால் இந்தியா நம்பிக்கையுடன் சாசிங் செய்ய துவங்கியது. துவக்க வீரர்கள் ருத்ராஜ் கைவாட் 71 ரன்கள், சுப்மன் கில் 74 ரன்கள் குவித்தனர். ஸ்ரேயா சையர் 3 ரன்களில் ஆட்டமிழக்க ஏமாற்றினார். அடுத்து இசான் கிஷான் 18 ரன்களில் வெளியேற கேப்டன் KL ராகுல் மற்றும் சூரியகுமார் யாதவ் பொறுப்பாக நிதான ஆட்டத்தை ஆடி அணிக்கு வெற்றி அருகே கொண்டு சென்றனர். சூரியகுமார் சரியாக அரை சதம் அடித்து 50 ரன்களில் ஆட்டமிழந்தார். KL ராகுல் கடைசி வரை நின்று 58 ரன்கள் குவித்து அணியை வெற்றி பெற வைத்தார். இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தியுள்ளது. அதேபோல சாசிங்கில் சிறப்பாக செயல்பட்டு கிடைத்த இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணியானது 2008 செய்த ஒரு சாதனையை மீண்டும் செய்துள்ளது. அதாவது இந்திய அணி சாசிங் செய்து வெற்றி பெற்ற போட்டிகளில் 4 வீரர்கள் அரைசதம் அடிப்பது இது 3வது முறையாகும். முன்னதாக 2006 மற்றும் 2008 இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி 4 வீரர்கள் 50 ரன்களுக்கு மேல் அடித்து சாசிங்கில் வெற்றியை தேடி தந்துள்ளனர். அதன் பின்னர் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின் இப்போது ருத்ராஜ் கைவாட், சுப்மன் கில் மற்றும் KL ராகுல், சூரியகுமார் யாதவ் அரைசதம் அடித்து இந்திய அணியை சாசிங்கில் வெற்றி பெற வைத்துள்ளனர். 3வது முறையாக இந்திய அணி இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இந்திய அணி பேட்டிங் சிறப்பாக இருப்பதையே இந்த சாதனையும் காட்டுகிறது. அதேபோல இந்திய அணியின் எதிர்கால நட்சத்திர வீரர்களான ருத்ராஜ் கைவாட், சுப்மன் கில் இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 142 ரன்கள் பேட்ஷிப் அமைத்து உள்ளது ரசிகர்களிடையே பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி மொஹாலியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் இதில் டாஸை வென்று இந்திய அணி கேப்டன் KL ராகுல் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதனையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியோ 50 ஓவர்களில் 276 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக டேவிட் வார்னர் 52 ரன்களை எடுத்தார். இந்திய அணி தரப்பில் முகமது சமி 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதன் பின்னர் 277 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணியின் இளம் வீரர்களான ருத்ராஜ் கைவாட், சுப்மன் கில் இணை களமிறங்கியது. ஒரு பக்கம் சுப்மன் கில் அதிரடியாக தொடங்க, இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கைவாட் நிதானமாக தொடங்கினார். இருவரும் இணைந்து சிறப்பாக விளையாடியதால் 9 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 50 ரன்களையும் கடந்தது. தொடர்ந்து ருத்ராஜ் கைவாட்டும் அதிரடியில் களமிறங்க இந்திய அணியின் ஸ்கோர் ஆனது வேக வேகமாக உயர்ந்தது. இன்னொரு பக்கம் சுப்மன் கில் மேத்யூசார் பந்து வீச்சில் பவுண்டரி மற்றும் சிக்சர்களை விளாசி 37 ரன் பந்துகளில் அரை சதமும் கடந்தார். அதே போல 92 பந்துகளில் இவர்களின் பார்ட்னர்ஷிப் ஆனது 100 ரன்களையும் கடந்தது. சிறப்பாக ஆடிய ருத்ராஜ் கைவாட் 60 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். இதன் மூலமாக சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் முதல் அரை சதத்தை சுப்மன் கில் அவர்கள் விளாசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அடுத்தடுத்து பவுண்டரிகளை விளாசிய ருத்ராஜ் கைவாட்டும் ஆடம் சாம்பா பந்து வீச்சில் 77 பந்துகளில் 10 பவுண்டரிகள் உட்பட 71 ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்தார். அதேபோல் அரைசதம் விளாசிய பின் அமைதி காத்த சுப்மன் கில் 63 பந்துகளில் 74 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இவர்களின் பேட்டிங்கை பார்த்த பலரும் ஆஸ்திரேலியா அணி பேட்ஸ்மேன்கள் விளையாடிய பிச்சில் தான் இவர்களும் பேட்டிங் செய்கிறார்களா என்று பாராட்டி வருகிறார்கள். அதேபோல இந்திய அணியின் எதிர்காலம் கண்முன் தெரிவதாக ரசிகர்கள் பாராட்டி வருகிறார்கள். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெருவீங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.